ஹாப்பி பர்த்டே லேடி சூப்பர் ஸ்டார், வி ஆல் லவ் யூ. ஓகே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னும் நிறையா ஹாப்பினஸோட நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழும். தேங்க் யூ ஸோ மச் நயன் மேம். விஷிங் யூ அ லாட் அண்ட் லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லவ் அண்ட் சக்ஸஸ். ஹாப்பி பர்த்டே நயன் மேம். ஹாப்பி பர்த்டே. சினிமா தவிர, சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்றைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர, என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இது ஏன் இது இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர். ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இதில் சுயநலம் இருக்குது, ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நியாயமாக இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருக்குமே பணம் வருது, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லார் வீட்டுக்குமே பணம் வருது, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே.